வீட்டில் தனியாக இருக்கும் போதும் மாரடைப்பு வந்தால் உங்களை நீங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது? வேலைப்பளுவின் காரணமாக மற்றும் இதர சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் மனம் மிகவும் அழுத்தத்துடன் உள்ளது. நீங்கள் மிகவும் படபடப்பாகவும் தொய்வாகவும் உள்ளீர்கள். திடீரென்று உங்கள் இதயத்தில் அதிக வலி ஏற்படுவதை உணர்கிறீர்கள். அந்த வலியானது மேல் கை முதல் தோள்பட்டை வரை பரவுவதை உணர்கிறீர்கள். துரதிருஷ்டவசமாக மாரடைப்பு ஏற்படும் போதெல்லாம் இருப்பவர்கள் அதிகமாக தனியாக இருப்பவராகத்தான் உள்ளார்கள். உங்கள் இதயம் தாறுமாறாக துடிக்கிறது. நீங்கள் சுய நினைவை இழக்க வரும் 10 நொடிகள் தான் உள்ளது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக மிக ஆக்ரோஷமாக இரும வேண்டும். ஒவ்வொரு முறையும் இருமுவதற்கு முன்னரும் மூச்சை இழுத்து விட வேண்டும். இருமல் மிக ஆழமானதாக இருக்க வேண்டும். இருதயம் இயல்பு நிலை திரும்பும் வரையில் அல்லது வேறொருவர் உதவிக்கு வரும் வரையிலோ ஒவ்வொரு 2 நொடிக்கும் மூச்சை இழுத்துவிட்டு இருமிக் கொண்டே இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து விடுவதனால் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சீராக செல்ல வழிவகுக்கிறது. இருமுவதால் இதயம் நிற்பதில் இருந்து தொடர்ச்சியாக துடித்துக் கொண்டே இருக்க அது உதவுகிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீரடியும். பின்னர் இருதயம் சீரடைந்ததும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம். இந்த தகவலை குறைந்தது உங்கள் 10 நண்பர்களுக்காவது பகிருங்கள். உலகின் எங்கும் ஒரு மூலையில் இருக்கும் ஏதோ ஒரு உயிராவது இந்த தகவலால் பாதுகாக்கப்படலாம்.